வணக்கம். காஞ்சனா டூ அந்த படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பார்த்தாலே பரவசம், அதில் தான் ரகவலாஜ் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அப்போ பாலச்சந்தர் சொன்னார், இவர் வந்து ஒரு காலத்தில் வந்து ரஜினி மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் சிரித்தாங்க, என்னடா இது ரஜினி மாதிரி அப்படின்னு சொல்கிற அப்படியே அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி 2015 பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரிலாம் அது தொடர்றது அது வேறு, அதெல்லாம் முடியாது. பட் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உண்டாக்கி, அவருக்குன்னு ஒரு பிராண்டியே வந்து கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறப்ப வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பாலச்சர் சொன்னது சார் சொன்னதில் வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கிற மாதிரியும் வந்து தோணுது. இந்த படங்க, இந்த படம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னென்னா, காமெடி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் லாரன்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ வந்து வடிவேல் மாதிரி லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தாலே வந்து டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொன்று, அவர் அந்த ஹாரரை இவரே வந்து டைரக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த ஹாரர்லாம் வந்து அவர் டைரக்ட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு யூனிக். நாம் வந்து என்ன தான் நம்ம சொன்னாலும், நம்ம என்ன தான் தமிழ் படம் அப்படின்னாலும் நம்மளை வந்து பயப்பட வச்சிருது. நம்ம அப்பா ஏதோ வந்துடப்போதே வந்துடப்போதே அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஹாலிவுட்டுக்கு நிகரான அந்த பயத்தை உண்டாக்குறதுக்கான விஷயங்களை வந்து ராகவா லாரன்ஸ் வந்து பக்காவாக பண்ணுறாரு. எனக்கு என்னமோ வந்து அவர் மற்ற டைரக்டருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த டான்ஸ் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மியூசிக் கொடுத்தீங்கனாலும் அதை வந்து அழகாக ஒரு ஸ்டெப்பாக மாற்றி அந்த மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு வடிவத்தை வந்து கொடுக்கவல்ல ஒரு டான்ஸர் வந்து ராகவா லாரன்ஸ். அதையே வந்து எப்படின்னா, அவருடைய ஸ்டெப்ஸ் மாதிரியே வந்து அந்த திங்கிங், அந்த தாட் ப்ராசஸை வந்து எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்லேயும் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த மூவ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். டக் 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 டக்டு அவர் அந்த ஸ்டைல் பண்ணுவார் பார்த்தீங்களா, இப்படி எப்படி இந்த வணக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் வந்து அண்டர் ரேட்டட் டைரக்டர் ராகவா லாரன்ஸ். ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு காமெடி த்ரில்லரை வந்து இவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. கோவை சரலா மேடம் மிகப்பெரிய அசெட்டு, உட்காந்து வந்து சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து ஏதோ ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி வந்து உட்காந்து வாலண்டியராக உள்ளே இறங்கி கஷ்டப்பட்டு வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் வந்து அப்படி கஷ்டப்பட்டு ஏன் காமெடி பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு கேள்வி. ஏன்னா லாரன்ஸ் அவர்கள் வந்து இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாருனா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. அதை விட்டு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா, பாவம் நான் வந்து உங்களை சிரிக்க வைக்கிறேன், நீங்கள் சிரிங்க, நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன் சிரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கதற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து பெருசாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சிரிப்பு மூட்டலை அப்படிங்கிறதான் வந்து உண்மை. இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய டியூரேஷன். அது ரெண்டாவது பாதியில் வர்ற அந்த ஃப்ளாஷ்பேக் போகும். அந்த ஃப்ளாஷ்பேக் போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வெளில வந்தவங்க எல்லாருமே வந்து மச்சி இது கொஞ்சம் இழுவையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பல இடங்களில் வந்து அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்தது. அது ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒரு 10-12 நிமிஷம் குறைச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த முழு படமும் வந்து ரேசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். மைனஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வயலன்ஸ் வந்து தூக்கலாக இருந்தது. யூபிஐ தான் சர்டிஃபிகேட்னா இல்லை அப்படிங்கல. பட் வந்து எப்படின்னா, இவர் லாரன்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும், ஃபேமிலி வருவாங்க சின்ன குழந்தைங்களாம். ஏன்னா ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஆளுகளுக்கு வந்து யூபிஐக்கெலாம் என்ன பெருசாக வித்தியாசம் தெரிய போதும் என்ன, சும்மா கை குழந்த இந்த 2-3 வயசு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு புள்ள பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நின்றுச்சு, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்குது. அந்த அம்மா மட்டும் பெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் உடனும் பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. அந்த குழந்தைக்கு போய் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அது நம்ம ஒரு கிரியேட்டராக வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து அந்த மாதிரி தேவையில்லாத பார்த்திங்கன்னா, 3 பேர் நின்றுப்பாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை குத்துவான், குத்துணுன்னே அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இவன் போய் இன்னொருத்தனை குத்துவான், அப்படி மாற்றி குத்திட்டுருப்பாங்க. ரொம்ப கேவலமாக எப்படி சொல்கிறது, அந்த போர்ஷன், அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் சொல்கிறோம், மற்றபடி எதுன்னு சொல்ல ரொம்ப வந்து வல்கராக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து டைலாக்ஸ் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, பொடி சைனீஸ்க்கு பிறந்தவளே சம்திங் வந்து கோவை சரலா வந்து பேசுவீங்க, ராகவா லாரன்ஸ் பேசுவார். அந்த மாதிரி தயவுசெய்து ரேஷியலான டைலாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். சும்மா ஜோக்குக்கு அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நம்ம ஒரு ரேஷியை வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து கும்பல் ஆஃப் குர்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து பண்ணுவார். அந்த தப்பை வந்து நாமளும் பண்ண வேண்டாம், அது மிக மிக தப்பு. நம்மளை எவனா ஒருத்தர் தமிழை கிடக்கிற மெத்ராசி அப்படின்னு நமக்கு எவ்வளோ கோவம் வருது, அதே மாதிரி அவனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டைலாக்ஸ்லேயே வந்து நிறையா வந்து டபுள் மீனிங் இதெல்லாம் வந்து நிறையா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா, தப்சி ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நித்யா மேனன் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரொம்ப நிறைவாக வந்து பண்ணியிருந்தாங்க. மயில்சாமி ரொம்ப நிறைவாக பண்ணியிருந்தார். ஸ்ரீமன்
சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு மேனேஜர் மாதிரி வருவார், சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படிங்கிறது வந்து அந்த பேய் வர்றது போகிறது அந்த மிரட்டுறது இதெல்லாம் தான். அது அத்தனையுமே வந்து ராகவா லாரன்ஸினுடைய அந்த மூளை, அந்த அதுக்கு வந்து நம்ம பாராட்டணும். தாட் ப்ராசஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி படத்தினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கடைசியில் வர்ற அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிஜி வந்து சிஜி ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லிடலாம். போட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், அயன்மேன், என்னென்ன மேனில் என்னென்ன சீன்லாம் வந்து பக்காவாக இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு ஒரு மசாலா கலக்கி அடிச்சு விட்டார் லாரன்ஸ் அவர்கள். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு லெவலுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே. பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் சிஜி எல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கடைசி பார்க்க போக்க ஏதோ பொம்மை படம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த இன்டென்சிட்டி இல்லை. இப்போ வந்து காஞ்சனாவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 3:2 அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து கிளைமேக்ஸ் போகப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெய்வீகமாக ஒரு மாதிரி சம்திங் ஏதோ உள்ளே பண்ணும். அதை வந்து இந்த படம் வந்து பெருசாக பண்ணலை. அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த லாங் ஃப்ளாஷ்பேக்காக இருந்திருக்கலாம். அந்த காஞ்சனாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் தான் ஹீரோவாக இருக்கும். அதில் தான் வந்து எல்லா விசில் பறந்தது. ஸோ அது வந்து இந்த படத்தில் இல்லாதது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு. எல்லாருமே செகண்ட் ஹாஃபை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு போனாங்க. பட் நெவர்தலஸ் அந்த படம் என்டர்டெய்னிங் அப்படின்னு கேட்டால் பயங்கரமான ஃபஸ்ட் ஹாஃபுக்காண்டியே நான் 120 ரூபா கொடுத்து நான் எதுவுமே பேசாமல் வருவேன். ஏன்னா அவ்வளோ தூரம் என்னை சிரிக்க வச்சுது, ஜாலியாக உட்காந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வந்து என்ஜாய் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். கேமரா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். சில சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது செல்ஃபோன் கேமராவில் எடுத்த மாதிரி இருந்தது. மியூசிக் ஒரு 4-5 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா மியூசிக் அப்படிங்கிறது ராகவா லாரன்ஸ் போட்ட மாதிரி தான் இருந்தது. எல்லாமே டனக் டக்கா டனக் டக்கா தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டான்ஸ் ஆடுறதுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக். நல்ல எனர்ஜியாக இருந்தது. பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இல்லை, பட்டு ரொம்ப வந்து எப்படின்னா பார்க்கறக்கு உட்காந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்லாம் பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து அவருடைய தம்பியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஸ்டெப்பு அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக சிங்காக இருந்துச்சு. ஒரு ஜாலியான கமர்ஷியல் படங்க, இன்டெலெக்சுவல் போய் உட்காந்து பார்க்குற படம்லாம் கிடையாது. பட் அந்த நம்ம ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் ஃப்ரீ மைண்டோடு போய்க்கு வந்தோம்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த சொன்ன இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிந்து வந்து இது இன்னுமே வந்து ஒரு சிறப்பான படமாக அமைக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக மொத்தத்துலங்க இந்த படம் அப்படிங்கிறது ஒன் டைம் வாட்சபிள் என்ஜாயபிள் என்டர்டெயின்மெண்ட்டு. கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாம் வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. நீங்கள் கொடுத்த காசுக்கு வந்து நிச்சயமாக ஒர்த்தாக இருக்கும். சின்ன குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிறதா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அது பயந்து இல்லாட்டி கத்தி ஏதோ ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5.5 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன்.